என்ன அது நம்மளோட ஃபேஸை இந்த மாதிரி லைவா காஃபி மேல வரைஞ்சு கொடுக்குறாங்களா? அட ஆமாங்க, இது எங்க வரைஞ்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்ப அண்ணநகர்ல இருக்கிற வசந்த மோல தான் இந்த மேட்டர் கிடைக்குதுன்னு தெரிய வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிடலான்னு நேராக கடைக்கு போயிட்டேன். உள்ள போறோடனே மெனு கார்டு கொடுத்தாங்க. சரிங்க, அந்த வரைகிறதுக்கு பேர் நாங்கன்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் பேர் தனியாக கிடையாது, கேஃபச்சினோ ஆர்டர் பண்ணுங்க, அதே அது கூட வந்துடும் அப்படின்னாங்க. கேஃபச்சினோட என்னன்னா, காஃபி கொட்டி அரைச்சி எடுத்து அதுக்கு மேல அச்ச வச்சு அதுலேருந்து சாரை புழிஞ்சு நெக்ஸ்ட் பாலை நல்லா ஸ்டீம்ல கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. நம்ம முன்னாடி தான் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் தான் அந்த காபி ஆர்டிஸ்ட். பாலை ஊத்திட்டு ஒரு குச்சை எடுத்து சாக்லேட் ஒரு கோப்பில வச்சிருந்தாரு, அதுல தொட்டு எடுத்து காபிக்கு மேல நம்மள வரைய ஆரம்பிச்சிட்டாரு. நான் கூட ஏதோ பொம்மை மாதிரி தான் வரைய வரணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அச்சு அசலா நம்மளோட போர்ட்ரேட்ட அப்படியே வரையறாருங்க. கேஃபச்சுடங்க மட்டும் தான் காசா, வரையறதுக்குலாம் காசு இல்ல அப்படின்ட்டாங்க. இவ்வளவு அழகா இருக்க இந்த டிராயிங்க்கு மேல இப்ப சக்கரை போட்டதா அதை குடிக்க முடியும், என்ன பண்றது? சரின்னு சொல்லிட்டு சக்கரையை போட்டு அந்த காஃபியும் குடிச்சு பார்த்தேன். காஃபியோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேரம் உங்களை கூட்டிங்க வந்துருங்க. அண்ணா சமயம் வரைஞ்சு கொடுப்பாரு.